ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வே என்பிசன்ஸ் சேனல் ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க அதாவது டிஜிட்டல் பெயிண்டிங் சென்டரில் இருக்கும் அதை சுற்றி பார்த்திங்கனா பெயிண்டிங் பண்ண எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும் அதோட பார்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் பார்டர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த பெயிண்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ முன்னாடி பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி ஃபுல் பெயிண்டிங் பார்த்துருக்க மாட்டீங்க ஜஸ்ட் எப்படி ஓவர் லுக் கொண்டு வருது பெயிண்டிங்க்கான அந்த லுக் நிறைய பேர் பெயிண்டிங் பண்ணிடுறீங்க பட் அதோட லுக்கு கொண்டு வர தெரியுறதில்லை ஸோ அதுக்காக அந்த வீடியோ போ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்க்க பார்க்காதவங்க இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் இருக்குது அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மோஸ்ட்லி நானே வீடியோவை ஸ்கிப் பண்ணி தான் போடுவேன் ஸோ நீங்களும் அதில் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க கண்டினியூஸாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு புரியும் ஓகே இங்கே பாருங்கள் ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ட் அதாவது ஆல்ட்டு கிளிக் பண்ணி மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் மாஸ்க் க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போது ஆக்சுவலி வந்துட்டு மாஸ்கிங் மெத்தடில் தான் நம்ம இது பண்ண போகிறோம் இதை வந்துட்டு நம்ம டைரெக்ட் மெத்தடில் பண்ணலாம் பட் டைரெக்ட் மெத்தடில் பண்ணோம்னா வந்துட்டு எரேஸ் மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன் இரேசரை வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் பட் இஃப் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னால் நம்ம வந்துட்டு அதை ரிக்கவர் பண்ண முடியாது மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப்ஸ்க்கு நீங்கள் மாஸ்கிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ரெஷ் வந்துட்டு நீங்கள் வெட் லுக் ட்ரை லுக் இந்த மாதிரி நிறைய இதில் பார்க்கலாம் சரிங்களா ஒரு ஸ்பிளாட்ரான எஃபெக்ட் இதே ப்ரஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சரி நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒயிட் கலர் அதில் க்ரியேட் பண்ணியிருக்க மாஸ்க் இருக்குதுங்களா அதில் ஜஸ்ட் நம்ம ஓவராக பிளாக் பெயிண்ட் பண்ணுறோம் இந்த டெக்னிக் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒயிட் போட்டு பிளாக் போட்டோன்னு பேக்ல இருக்குது ரிவீல் ஆகும் அதுவே ஆப்போசிட்டாக பிளாக் போட்டு ஒயிட் போட்டோன்னா எரேஸ் ஆனது ரிவீல் ஆகும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் ஓகே பாருங்க நான் எரேஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா நான் பேக்ரவுண்டில் வச்சிருக்கேன் பெயிண்டிங் அழகாக ரிவியூல் ஆகுது ஓகே இந்த இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா பாருங்கள் நான் க்ளீனாக செஞ்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அங்கே அங்கே எரேஸ் பண்ணி விட்றேன் ஃபக்ஸ் ஃபினிஷ் மாதிரி ஓகேங்களா இதுலேயே வந்துட்டு நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் பண்ணலாம் ஜஸ்ட் அதாவது ப்ரஷிஸ் இன் யுவர் ஹேண்ட் நீங்கள் என்ன மாதிரி டிசைன் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் ஓகே மேபி இதில் வந்துட்டு உங்கள் சைன் இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஹார்ட் ஷேப்பில் ஓகே எவர் உங்களுக்கு என்ன வேணுனாலும் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு ஏ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டிலே ஆகாமல் டக்குன்னு கிடைக்கும் மேபி ஒரு ஒரு பெயிண்டிங்ஸ்லாம் வந்துட்டு பார்ட் டூன் போடுவேன் பட் நீங்கள் பார்ட்டூன் வந்துட்டு கிளியராக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க பட் நெக்ஸ்ட்டோட வீடியோக்காக நீங்கள் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ நெக்ஸ்ட்டோட வீடியோக்கான அப்படி டக்குன்னு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டுக்கோங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட்ஸ் இது கொடுத்துட்ருக்கோம் எல்லாரும் வந்துட்டு வீடியோஸ் பார்த்து நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் அந்தளவுக்கு வீடியோஸ் எலாப்ரேட்டடாக போட முடியாத கட்டத்தினால என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் போடுறோம் கம்ப்ளீட்டாக நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அதுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் கூட எடுக்கிறோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆயில் பெயிண்டிங்கில் மோஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பென் பேடு இந்த ரெண்டு விஷயம் அதாவது வேக்காம் அப்படின்னு சொல்கிறாங்க வேக்காம் இல்லை கிராஃபிக்ஸ் பேடு தான் அது அந்த பேடு அந்த பேடை வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொண்டு வரலாம் டைம் சேவ் ஆகும் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் ஸ்மஜிங் பண்ணுறது பெயிண்டிங் பண்ணுறது நானே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஓகேங்களா அதாவது நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க என்னென்னா ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது எங்ககிட்ட அதனால தான் இந்த அளவுக்கு சூப்பராக பெயிண்டிங் வருது நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த ட்ரிக் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கிராஃபிக்ஸ் டேப்பில் தான் இருக்குது சரிங்களா உங்களுக்கு இறக்கனா இந்த மாதிரி டேப்ஸ் வேணும் அப்படின்னா கூட என்னை காண்டாக்ட் பண்ணலாம் எங்ககிட்ட செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு டேப்ஸ் இருந்தால் நாங்கள் அந்த டைமில் இருக்கும் போது நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா இல்லைன்னா புதுசு பெஸ்டான டேப்ஸ் இது அப்படின்ற மாதிரி பார்த்து நாங்கள் அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்கோம் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா எந்த மாதிரி டேப் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோம் வீடியோவை மோஸ்ட்லி எந்த எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா மோஸ்ட்லி நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு வீடியோக்குள்ளே தான் சொல்லியிருப்போம் ஓகே மோஸ்ட்லி பண்ண முடியாதா பண்ணலாம் அதாவது நான் என்ன சொல்றேன்னா இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவும் இருக்கும் நான் வந்துட்டு மவுஸில் பண்ண பெயிண்டிங்கும் போட்டிருக்கேன் கீழே பாருங்க நம்மளுடைய ஸ்டார்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பண்ணாத தான் இருக்கும் பட் அதோடய இதுக்கும் அதோட பெயிண்டிங்க்கும் மவுஸில் பண்ண பெயிண்டிங்க்கும் பேடில் பண்ண பெயிண்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் மவுஸில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை பேடில் பண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் பேடில் பண்ணுறதுக்கு ஸோ எக்ஸ்பென்சிவ் தான் பட் பேசிக் பிகினர் டேப் வந்துட்டு ரெண்டாயிரத்து இருந்து கிடைக்குது ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கெலாம் இருக்குது பட் அதெல்லாம் எடுக்காதீங்க வேஸ்ட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயில் இருந்து இருக்குது ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுபான்னு வச்சுக்கோங்கண்ணா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ரெண்டாயிரத்து ஐநூறுபா டேப் தான் அதுலேயே நல்ல ரிசல்ட் வந்துச்சு ஓகே நான் இன்னும் எக்ஸ்பென்சிவாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற போது அதாவது இன்வெஸ்ட் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டு இதில் நல்லா நல்லா கற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரொஃபஷனலாக சூப்பராக ஒரு ஹாபியாக கூட பண்ணலாம் நீங்கள் நிறைய பேர் பெயிண்டிங் பண்ணுறது ஒரு ஹாபியாகவே பண்ணலாம் ஓகே இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நல்ல ஒரு டேப் வாங்குங்க ஓகேங்களா ஓகே எனக்கு பிகினர் டேபே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்குது ஹியூமான் பெஸ்ட்டாக வேகம் பெஸ்ட்டாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சிலதுல ஒரு சிலது பெஸ்ட்டாக இருக்கும் ரிசொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வேகாமில் நிறைய இருக்கும் சூப்பராக இருக்கும் போது இதே ஹியூனான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்ஸ் ப்ரெஷர் கவர்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அது என்ன ஏதுன்னு பார்த்து எடுக்கணும் மோஸ்ட்லி எயிட் தௌசண்ட் லெவல் ப்ரெஷர்ஸ் இருக்கிறத எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி ஃபோர் தௌசண்ட்லேயே கிடைக்குது பட் எயிட் தௌசண்ட் மேலே இருந்துச்சுன்னா ப்ரெஷர் லெவல் நிறைய இருக்கும் நம்மளுக்கு அதிகம் கண்ட்ரோலிவிட்டி கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எட்ஜஸ் ஃபுல்லாக அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் அதாவது ஃபுல்லாகவே நான் ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ரஷ் வச்சு தான் பண்ணேன் பட் அது வந்துட்டு டெஸ்டிங் தான் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றதுக்காக எட்ஜஸ் ஃபுல்லாக ஃபேட் பண்ணிவிட்டு சென்ட்ரில் நீங்கள் ஹார்ட் ரவுண்ட் ப்ரெஷ் வச்சு கூட எரேஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த ப்ரெஷ்ஷில் நீங்கள் எரேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒயிட் ஸ்பாட் அங்கங்கே தெரியும் ஸோ வந்துட்டு ஒயிட் ஸ்பாட் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு க்ளீனாக எரேஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி எல்லாம் ஓகே வாருக்கு நான் பேக்ரவுண்ட்லாம் முடிப்பேன் இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப ஈஸி தாங்க இதே வந்துட்டு நீங்கள் எந்த ப்ரஷ் இந்த ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணோன்னெலாம் கிடையாது நிறைய டைப் ஆஃப் ப்ரெஷ்ஷஸ் இருக்குது அதாவது நீங்கள் பிஎஸ் லெவல் தாண்டி பிஇஎஸில் சிசி அதாவது சிஎஸ் லெவல் யூஸ் பண்ணுவீங்க செவன் பாயிண்ட்டு எயிட் எல்லாமே வந்துட்டு பேனருக்கு சூப்பராக இருக்கும் சாஃப்ட்வேர்ஸ் ஆனால் இதை தாண்டி சிசி வெர்ஷன்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் பெயிண்டிங்காகவே பர்ஃபெக்டாக சூப்பரான ப்ரெஷ்ஷஸ்லாம் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ப்ரஷ்ஷஸ் இருக்குது நம்ம இதை தாண்டி வந்துட்டு ப்ரெஷர்ஸ் டவுன்லோட் பண்ணணும் இது பண்ணோன்னெலாம் எந்த விதமான அவசியமும் கிடையாது எல்லாமே ப்ரீ செட்ஸாக கொடுத்துருக்காங்க ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா இந்த சிசி வெர்ஷன் டூ தௌசண்ட் நைன்டீன் மேலே இருக்க எந்த வருஷனில் பார்த்தாலுமே ப்ரஷஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்குது இன்னொன்று இந்த மாதிரி வருஷன்ஸ் வந்துட்டு அடுத்தவங்க கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணாதீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க டூ தௌசண்ட் நைன்டீன் ரிலீஸ் ஆகும்போதே டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே வாங்கியிருப்பாங்க பட் இப்போ இருக்கிற டூ தௌசண்ட் நைன்டீன் வர்ஷனில் நிறைய ப்ரஷஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக நிறைய ப்ரஷஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டிலலாம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்மஜிங்காக சூப்பராக இருக்குது ப்ரெஷ்ஷஸ்லாம் அந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லா ஓகே இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷஸ் யூஸ் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா கிட்டே கிளாஸ் கற்றுக்கிட்டால் ப்ரஷஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதும் சொல்லி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் வேறு வந்து ப்ரெஷ்ஷஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா ஏன்னா நீங்களே ப்ரெஷஸ் க்ரியேட் பண்ணும் போது நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க அவசியம் இல்லை இல்லையா ஓகே அதையும் மீறி உங்களுக்கு ப்ரஷஸ் தேவைப்பட்டுச்சின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எப்போயுமே ப்ரெஷஸ் அவைலபிள் தான் நான் கொடுக்குற ப்ரெஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வேக்காம் டேப்ஸ்க்கு ஹியூமன் டேப்ஸ்க்கு இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் டேப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது மவுஸில் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் கிராஃபிக்ஸ் டேப் வாங்கினதுலேருந்து மவுஸை நான் யூஸ் பண்ணதில்லை மவுஸுக்கு செப்ரேட் ப்ரெஷஸ் இருக்குது இந்த ப்ரெஷஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வருதான்னு வந்தால் பெட்டர் வரல அப்படின்னும் போது மவுஸுக்கு செப்ரேட் ப்ரெஷஸ் இருக்குது நான் அதுவும் போடுறேன் இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸ் நான் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா உடனே வந்துட்டு இந்த டிப்ஸ் சொன்ன உடனே வீடியோ எதாவது டிப்ஸாக அது ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க வீடியோ முழுக்குமே அங்கங்கே டிப்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஸோ கண்டினியூஸ் ஸ்கிப் பண்ண பாருங்கள் நான் நிறைய வீடியோவில் நிறைய பேர் பெயிண்டிங் வந்துட்டு அனுப்புகிறீங்க பார்க்குறேன் நான் எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா அந்த கண்ணத்தில் கலர்ஸ் வருது இல்லைங்களா பிங்க் கலர்ஸ் அப்புறம் எல்லோ ஷேடு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இந்த கலர்ஸ் எல்லாமே அப்படின்னா பெயிண்ட் பண்ணுறீங்க நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு பட் நாங்கள் அதை பெயிண்ட் பண்ண மாட்டோம் கலர் பேலன்ஸ் அது மூலமாக கலரை கொண்டு வருவோம் இப்போ ஒரு கலரை கொண்டு வர்றதுக்கும் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு நீங்கள் என்ன தான் கலர் அக்யூரேட்டாக பார்த்து பெயிண்ட் பண்ணாலுமே கலர் கிரேடிங் பண்ணி கொண்டு வர கலர் வந்துட்டு எப்பயுமே ரியலிஸ்டிக்கான லுக் கொண்டு வரும் ஸோ நிறைய பேர் அந்த பிங்க் கலர் போட்டுவிட்டு எனக்கு அந்த லுக் வர வரமாட்டேன் அந்த லுக் வர மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க இதுதான் காரணம் முக்கியமாக முக்கியமாக சொல்கிறேன் இதுதான் காரணம் கலர்ஸ் எப்பயுமே ஆட் பண்ணாதீங்க கலர் கிரேடிங் பண்ணி கொண்டு வாங்க நீங்கள் வந்துட்டு வே ஒரு பெயிண்டிங் பண்ணி பாருங்கள் கலர் கிரேடிங் பண்ணி கலர்ஸ் ஆட் பண்ணாமல் பட் கலர்ஸ் ஆட் பண்ணி ஆட் பண்ணி பழகினவங்களுக்கு கலர்ஸ் ஆட் பண்ணாமல் பண்ணால் வருது அவ்வளோ சீக்கிரம் வராது பட் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணாமல் கலர் பேலன்ஸ் மூலமாக கொண்டு வாங்க பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கிது சரிங்களா ஒன்றும் வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணணும் அவசியமே கிடையாது இதுக்கு அதாவது டிஜிட்டல் பெயிண்டிங்னா ரொம்ப ஹார்டுன்னு நீங்கள் நினச்சிங்கிறீங்க ரொம்ப சிம்பிளான விஷயங்க அதில் இருக்கிறது மூ அதில் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கலர் கிரேடிங் அது வேறு அது ஸ்டெ ஸ்டெப் வேறு ஹேண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்மஜ் ஹேர் ரெண்டே விஷயம் தான் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா ஸ்மஜிக் பெயிண்டிங் அதாவது ஹேர் ரெண்டே விஷயம் தான் கரெக்டான ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் ஸ்மஜ்ஜிங் ஸ்மஜ்ஜிங் முடிச்சு வேணால் லைட்டாக கலர் கிரேடிங் பண்ணுங்கள் ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் இன்னொரு விஷயம் ஹேர் கலர்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்ட்ரோக்ஸ் போட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறது அதே கலரில் ஸ்ட்ரோக்ஸ் போடுறது மோஸ்ட்லி ஸ்ட்ரோக்ஸ் போட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் வரும் கலர்ஸோட ஸ்ட்ரோக்ஸ் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும் ரெண்டுமே வந்துட்டு லுக் உங்களுக்கு நல்லா தரும் பட் அடிக்கடி கலர்ஸ் மாற்றிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயினான இது ஸோ அதுக்காக நம்ம ஸ்ட்ரோக் போட்ட கலர்ஸ் அதாவது லெவல்ஸ் லேசர் டூல் இருக்கு இல்லைங்களா அந்த மெத்தடில் வச்சு நம்ம பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல் கிளிக் பண்ணிங்கன்னா லேசர் டூலோட ஸ்டா ஷார்டட் பார்த்தீங்கன்னா எல் இது கிளிக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் ரொம்ப ஈஸியான விஷயந்தான் அதில் வந்துட்டு ஃபெதர்ஸ் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு ஒர்க் பண்ணுங்கள் மோஸ்ட்லி பெயிண்டிங் டாக்குமெண்ட் என்ன சைஸ் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு டவுட்டு தான் சரிங்களா மோஸ்ட்லி ரியல் லைஃப்பில் இருக்கிற சைஸஸ் யூஸ் பண்ணுங்கள் பிக்சல்ஸில் யூஸ் பண்ணாதீங்க இன்ச்சஸில் யூஸ் பண்ணுங்கள் இன்ச்சஸில் யூஸ் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும் இன்சஸ்லன்னா இப்போ பன்னெண்டுக்கு பதினெட்டு ஃப்ரேம் வச்சுக்கோங்களேன் பன்னெண்டுக்கு பதினெட்டு போடுங்க ரிசல்யூஷன் என்ன வைக்கலாம் அப்படின்னா பன்னெண்டுக்கு பதினெட்டு ஃப்ரேம் தான் நம்ம போட போகிறோம் அப்படின்னா நூற்றம்பது கூட வச்சு ஒர்க் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நிறைய பேர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லேகிங்காக இருக்கும் நம்ம ப்ரஷ்ஷ் எடுத்தோன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகும்போதே வந்துட்டு ப்ரஷ்ஷ் போய் சேர்ந்துருக்கும் பட் இது பார்த்திங்கன்னா பொறுமையாக போகும் அது மாதிரி உங்களுக்கு போர் அடிச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்டும் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நூற்றம்பது ரிசல்யூஷன் வச்சு ஒர்க் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இன்ச்சஸ் டுவெல் எயிட்டின் ஃப்ரேமுக்கு டுவெல் எயிட்டின்க்கு ஒன் ஃபிஃப்டி வச்சாலே போதுமானது அதாவது ஹண்ட்ரட் ரிசல்யூஷன் வச்சாலுமே போதுமானது தான் பட் ஒன் ஃபிஃப்டி வச்சு ஒர்க் பண்ணுங்கள் பட் த்ரீ ஹண்ட்ரட் ரிசல்யூஷன் எங்கே வைக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு இதை ஃபர்தராக நிறைய இஷ்யூஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன் இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணியிருக்க பெயிண்டிங் பார்த்திங்கன்னா என்னோடய கடையோட பேனரு இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு அது த்ரீ ஹண்ட்ரட் ரெசல்யூஷன் தேவைப்படும் அப்போ தான் வந்துட்டு நான் எவ்வளோ சைஸ் வேணால் ஏற்றி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது நம்ம கடை பார்த்திங்கன்னா ஒசூரில் இருக்குது மோஸ்ட்லி இந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் ஒசூர் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம் ஒசூரில் ராயகோட்டா ரோடு கிட்டே இருக்குது நம்ம ஸ்டோர் ஓகே இது நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்க கான்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது லைவாக நேராக வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கடைக்கு வந்து நேராகவும் கற்றுக்கலாம் அது உங்களுடைய விருப்பங்கள் ஆன்லைன்லேயும் சொல்லித்தரோம் நேர்லேயும் சொல்லித்தரோம் ஓகே இது போக மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன் வேறு எதனா டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு மோஸ்ட்லி நிறைய நிறைய வீடியோவில் நான் எதனா மிஸ் பண்ணியிருப்பேன் ஒரு சில வீடியோஸில் அந்த டிப்ஸ் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் இருக்குது இன்னொரு விஷயம் இந்த கண்ணத்தில் ஹைலைட் அந்த பிங்க் அது எப்படி கொண்டு வந் வரணும் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் கூட இருக்குது அதாவது செலக்டிவ் டூல் போயிட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான் செலக்டிவ் டூல் போனோம்னாலே செலக்டிவ் டூல் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுற கலரை மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இப்போ நான் பிங்க் செலக்ட் பண்ணுறனா பிங்க் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பிங்க் செலக்ட் பண்ணிட்டு கீழே நான் என்ன நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் க்ரீனு ப்ளூ ப்ளாக் எவ்வளோ கலர்ஸ் இருக்கும் எது அட்ஜஸ்ட் பண்ணாலுமே அந்த பிங்க் எங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த இடத்துல தான் அந்த சேஞ்சஸ் நடக்கும் ஸோ இப்போது எக்ஸ்போசிவ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒயிட் கலரில் தான் இருக்கும் நான் ஒயிட் செலக்ட் பண்ணிட்டு நான் எல்லோவோ மெஜந்தாவோ அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா பக்கம் பக்கத்தில் மெஜந்தா இன்க்ரீஸ் ஆகிடும் அந்த ஒயிட் வந்து எல் மெஜந்தாவாக மாறிடும் அதாவது பிங்க்காக மாறிவிடும் நான் எல்லோ மிக்ஸ் பண்ணேன்னா எல்லோவாக மாறிவிடும் ஸோ உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கும் அந்த ஹைலைட்டில் என்ன கலர் கொண்டு வரலாம் அப்படின்றது எப்படி புரியுதுங்களா ஹைலைட்டில் மட்டும் கலர் மாற்றணும் அப்படின்னா செலக்ட் கலர் போவாங்க ஒயிட் கலர் வைங்க போதும் க்ளீனாக மாற்றலாம் இப்போ ஹேர் மட்டும் மாற்றணும் அப்படின்னா பிளாகிஷ் அதாவது ப்ரௌனிஷ் அதாவது பிளாகிஷாக இருக்குது நான் கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாற்றிக்கிறேன் அப்படின்னும் போது பிளாக் செலக்ட் பண்ணி லைட்டாக ஒரு சில கலர்ஸ்லாம் கிரேடிங் பண்ணிங்கன்னா ப்ரௌனிஷாக மாறும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது மோஸ்ட்லி கலர் கிரேடிங் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ லுக் அந்த அளவுக்கு வரும் பெயிண்டிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கலர் கிரேடிங் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்துட்டு சூப்பரான லுக் கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா பெயிண்டிங்லாம் முடித்தோம்மா லைட்டாக ஒரு கலர் கிரேடிங் பண்ணி பாருங்கள் டிஃப்ரென்ஸ் வேறு லெவலில் இருக்கும் ஓகே நம்ம வீடியோவில் முக்கியமான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு ஆர்வம் மூணு நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வீடியோஸ் போய் சேர சேரமாட்டேன் அவங்களெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை